ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற கொஷன் வந்து கேட் 2017 கெமிக்கல் இன்ஜினியரிங் பேப்பரில் வந்து கொஷின் நம்பர் 31. இந்த கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரியாக்டரில் வந்து ரியாக்ஷன் நடக்குது, ஏ கிவிங் பி, ஒன் மோல் ஆஃப் ஏ இஸ் கிவிங் ஒன் மோல் ஆஃப் பி. அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்டெடி ஸ்டேட்டில் வந்து நடந்துகிட்ருக்கு. அண்ட் ரியாக்டருக்கு வந்து ஒன் மோல் பர் செகண்ட் ஆஃப் பியூரே வந்து அட் 425 டிகிரி செல்சியஸில் வந்து ரியாக்டருக்குள்ளே கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து அந்த அவுட்லெட் ஸ்ட்ரீம், ரியாக்டர்லேருந்து வெளில வர அவுட்லெட் ஸ்ட்ரீம் வந்து 325 டிகிரி செல்சியஸில் வந்து வெளில வருது. அப்புறம் அந்த ரியாக்டருக்கு வந்து ஹீட் இன்புட் வந்து 17 கிலோவாட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்டு வேறு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஹீட் ஆஃப் ரியாக்ஷன் அட் த ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் ஆஃப் 25 டிகிரி செல்சியஸ் இஸ் 30 கிலோ ஜூல்ஸ் பர் மோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து 25 டிகிரி செல்சியஸில் இந்த ரியாக்ஷன் வந்து இந்த ரியாக்ஷனால் ஏற்படக்கூடிய ஹீட் அது வந்து ஹீட் ஆஃப் ரியாக்ஷன் அது வந்து 30 கிலோ ஜூல்ஸ் பர் மோல் சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ஏ அண்ட் பி அது ரெண்டுத்தோட ஸ்பெசிஃபிக் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து 0.1 அண்ட் பி 0.15 கிலோ ஜூல்ஸ் பர் மோல் பர் கெல்வின். ஓகே, இந்த டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த மோல் ஆஃப் ரேட் ஆஃப் பி லிவிங் த ரியாக்டர் இன் மோல்ஸ் பர் செகண்ட் அதை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரஃப் ஸ்கெட்ச் வந்து போடுவோம். இங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு, நம்மக்கிட்ட வந்து ஒரு ரியாக்டர் இருக்குது. அந்த ரியாக்டரில் வந்து ஏ வந்து ஃபீட் பண்ணுறாங்க பியூரே அட் அ ரேட் ஆஃப் 1 மோல்ஸ் பர் செகண்ட். இது வந்து 425 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அப்புறம் வந்து வெளில வர ஸ்ட்ரீமில் வந்து பி வெளில வருது. அதோட வெளில வர டெம்பரேச்சர் வந்து 325 டிகிரி செல்சியஸ். அண்டு இந்த வெளில வர ஸ்ட்ரீமில் பியோட ஃப்ளோ ரேட் வந்து கேட்டிருக்காங்க, த மோல் ஆஃப் ரேட் ஆஃப் பி லிவிங் த ரியாக்டர். ஓகே, ஸோ அப்போ வந்து நமக்கு ஏற்கனவே தெரியுது, ஒன் மோல் ஆஃப் ஏ இஸ் கிவிங் ஒன் மோல் ஆஃப் பி. சப்போஸ் வந்து இங்கே ஏ வந்து 100% கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா, 1 மோல் பர் செகண்ட் உள்ளே போகும்போது 1 மோல் பர் செகண்ட் ஆஃப் பி தான் வெளில வரும். ஸோ ஏ வந்து 100% கன்வெர்ட் ஆகலை. ஸோ சம் அன்ரியாக்டட் ஏவும் வந்து இந்த பியோட சேர்ந்து வெளில வரும். ஸோ அவுட்லெட் ஸ்ட்ரீமில் வந்து கன்வெர்ட் ஆன பி வருது, ஏலேருந்து கன்வெர்ட் ஆன பி வந்து வெளில வருது, ப்ளஸ் அன்ரியாக்டட் ஏ இதுவும் வந்து வெளில வருது. இதில் நம்ம பியோட மோல் பர் செகண்ட் அந்த பியோட மோல் ஆஃப் ரேட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஹீட் இன்புட் டு த ரியாக்டர். ஸோ இது ஒரு ரியாக்டர்னு வச்சிட்டோன்னா, இந்த ரியாக்டருக்கு வந்து சப்போஸ் ஒரு ஜாக்கெட் கொடுத்து அதில் ஸ்டீமோ இல்லை ஹாட் ஆயில் அது மாதிரி ஏதோ ஒரு ஹீட் சோர்ஸ் கொடுத்துட்டு அந்த ஹீட் சோர்ஸோட வேல்யூ வந்து 17 கிலோவாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹீட் இன்புட் டு த ரியாக்டர். அண்டு ஏ அண்ட் பி ரெண்டுத்துக்கும் வந்து ஸ்பெசிஃபிக் கொடுத்துருக்காங்க, 0.1 அண்டு 0.15 கிலோ ஜூல்ஸ் பர் மோல் பர் கெல்வின் அப்படின்ட்டு. சரி, இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போவோம். இதை எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, சிம்பிளாக வந்து ஒரு எனர்ஜி பேலன்ஸ் அவ்வளோதான். ஸோ எனர்ஜி பேலன்ஸ் பார்க்கும்போது, எனர்ஜி பேலன்ஸ் இல்லை மாஸ் பேலன்ஸ் எதுனாலும் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து வாட் அவர் கோயிங் இன் இல்லையா, அது ப்ளஸ் வாட் அவர் இஸ் ஜென்ரேட்டிங். ஸோ இந்த ரியாக்டருக்குள்ளே என்ன ஹீட் உள்ளே போகுது ப்ளஸ் வந்து ரியாக்டருக்குள்ளே என்ன ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுதோ அது வந்து இட் ஷுட் எதர் கம் அவுட் ஆர் இது வந்து கன்சியூம்டு இன் த ரியாக்ஷன் ஆர் கன்சியூம்டு வித் இன் த ரியாக்டர் ப்ளஸ் அக்யூமிலேஷன். ஸோ அக்யூமிலேஷன் சொல்லும்போது ஹீட் வந்து அக்யூமிலேட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோன்னா, ரியாக்டருக்குள்ளே வந்து இப்போ சர்டன் ஹீட் வந்து அக்யூமிலேட் ஆகிட்டே அப்படி இருக்குன்னா, ரியாக்டரோட டெம்பரேச்சர் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க கேஸ் வந்து அக்யூமிலேஷன். ஸோ அது வந்து இது எல்லாமே வந்து ஹீட் இன், ஹீட் ஜென்ரேஷன், ஹீட் அவுட்டு, ஹீட் அக்யூமிலேஷன். ஸோ இந்த கொஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டடி ஸ்டேட்டுன்னு ஒரு அசம்ஷன் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ வந்து ஹீட் வந்து உள்ளே வந்து எதுவும் அக்யூமிலேட் ஆகலை ஆர் வந்து, ஸோ அதனால் வந்து இது வந்த டேர்ம் வந்து ஜீரோ. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து வேற என்ன இன்புட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே நம்ம இந்த கொஷன் வந்து நம்ம மெயினாக கன்சிடர் பண்ண வேண்டியது ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது என்னென்னா, இந்த ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த உள்ளுக்குள்ளே இருக்க ரியாக்ஷன் வந்து 25 டிகிரி செல்சியஸில் வந்து நடந்ததுன்னா, அப்போ வந்து அந்த ரியாக்ஷனுக்கு வந்து எவ்வளோ ஹீட் ஆஃப் ரியாக்ஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதோட வேல்யூ வந்து 30 கிலோ ஜூல்ஸ் பர் மோல். அண்டு ஹீட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து இங்கே பாசிட்டிவ் இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த டைப் ஆஃப் ரியாக்ஷன் வந்து இங்கே எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் நடக்குது. சப்போஸ் இதே வந்து வேல்யூ வந்து நெகட்டிவ் வந்துன்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் எண்டோதெர்மிக் அண்ட் எக்ஸோதெர்மிக் அப்படின்னு பார்த்தோன்னா, எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் வந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், வேறஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் வந்து ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அப்போ ஹீட்டு ஆர் எனர்ஜி ரெண்டுமே வந்து ஹீட்டு வந்து
இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ அப்போ இங்கே எனர்ஜி பேலன்ஸ் பண்ணும்போது இப்போ எண்டோதெர்மிக் ரியாக்ஷனால் இங்கே உள்ளே வரக்கூடிய ஹீட் எனர்ஜி எல்லாமே வந்து இந்த ரியாக்ஷன் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது, ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் ஹீட்டும் வந்து கொடுக்குறோம். ஸோ அதனால் வந்து ரியாக்ஷனோட கன்வர்ஷன் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்றதுனால. இதே எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னால் நம்ம வந்து ஹீட்டை வந்து எவ்வளோ வெளில எடுக்க முடியுமோ பார்ப்போம். ஸோ அந்த அப்போ நம்ம வெளில எடுக்க எடுக்க அந்த ரியாக்ஷனோட கன்வர்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். சரி, ஸோ இப்போ இந்த பேலன்ஸில் வந்து எனர்ஜி பேலன்ஸில் வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டு சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹீட் இன், இங்கே எங்கே ஹீட் இன் போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஏற்கனவே சொன்னோம் அந்த 25 டிகிரி செல்சியஸ் ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுட்டு, ஸோ அதுலேருந்து ஹையராக இருக்கிறது வந்து ஹீட் இன் வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பியூரியா வந்து 425 டிகிரி செல்சியஸில் வருது, பட் நம்மளுக்கு வந்து ரியாக்ஷன் வந்து 25 டிகிரி செல்சியஸ் தான் ரெஃபரன்ஸாக வச்சுருக்கோம். ஸோ அப்போ வந்து அந்த ரிமைனிங் 425 - 75 வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸஸ் ஹீட் வந்து இன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஹீட் இன் வந்து த்ரூ த ஃபீடு பியூரியில் வந்து எவ்வளோ ஹீட் வந்து நமக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தோன்னா 1 mole/s இன்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து 0.1 kJ/mol கெல்வின் இன்டு 425 - 25. ஓகே, இது வந்து ஜஸ்ட்டு ஸ்பெசிஃபிக்கிட்ட வந்து கல்குலேட் பண்ணிருக்கேன். அதாவது ஸ்பெசிஃபிக்கிட்ட வந்து என்ன சொல்லணும்னா, ஒரு மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸை வந்து ஒரு கெல்வின் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து குறைக்கிறதுக்கோ எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ அதான் வந்து ஸ்பெசிஃபிக்கிட்டு. ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு வந்து 1 mole/s ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அதை வந்து 425 - 25 டிகிரி செல்சியஸ் வந்து நமக்கு குறைக்கிறோம். அப்போ அதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும் போது எம்சிபி டெல்டா டி இதை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் வந்து செல்சியஸில் இருக்குது, பட் மற்ற டேர்ம்ஸ் எல்லாமே இங்கே நம்ம சொசைட்டி வந்து கெல்வினில் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக நம்ம வந்து செல்சியஸை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டோன்னா, செல்சியஸ் அண்ட் கெல்வின் வந்து இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது எதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ இது சில செல்சியஸில் கெல்வினில் கன்வெர்ட் பண்ணோன்னா +273.15 and +273.15 இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்கும் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது ரெண்டுமே வந்து கேன்சல் ஆகிடும், ஓகேவா? ஸோ அதனால் வந்து இது வந்து டோட்டல் நெட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து 425 - 25 400 கெல்வின்ஸ். ஸோ இது வந்து ஹீட் இன் த்ரூ த ஃபீடு, ஃபீடு எடுத்துகிட்டு வரக்கூடிய ஹீட், அதாவது வந்து 25 425 டிகிரி செல்சியஸ் வந்து அதிகமாக வந்து வெளில வருது. ஸோ அப்போ வந்து ஃபீடுகிட்ட இருக்க எக்ஸஸ் ஹீட்டு வந்து இங்கே கேல்குலேட் பண்ணிருக்கோம். அது இல்லாமல் வேறு என்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஹீட் வந்து நம்ம இன்புட் கொடுக்குறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 17 kW/1 J/s. ஸோ வந்து 17 J/s வந்து உள்ளே வருது. ஸோ இதுதான் வந்து டோட்டலாக வந்து நம்மளுக்கு உள்ளே வரக்கூடிய ஹீட்டு. அண்ட் இங்கே ஏதாவது ஹீட் ஜென்ரேட் ஆகுதான்னு பார்த்தோன்னா எதுவும் ஹீட் ஜென்ரேட் ஆகலை. ஸோ இந்த டேர்ம் வந்து 0. அண்டு ஹீட் அவுட் வெளில வருது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ சிமிலராக இங்கே எம்சிபி டெல்டா டி போட்டோம் இல்லையா, இதே போல் வந்து வெளில வரக்கூடிய பி அண்ட் வெளில வரக்கூடிய அன்ரியாக்டடி அதுக்கும் வந்து எம்சிபி டெல்டா டி பார்த்தோன்னா இது வந்து 325 டிகிரி செல்சியஸில் வந்து வெளில வருது. ஸோ அப்போ வந்து பி வந்து நமக்கு எவ்வளோன்னு தெரியாது, அதோட யூனிட் வந்து மோல்ஸ் பர் செகண்ட், அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் பியோட ஸ்பெசிஃபிக் நமக்கு தெரியும், அது வந்து 0.15 kJ/mol Kelvin இன்ட்டு சிமிலராக வந்து இதுவும் வந்து 325 - 25 அண்ட் யூனிட் வந்து கெல்வின் இல்லை டி. அண்டு அன்ரியாக்டட் ஏ இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா, 1 mole வந்து ஏ வந்து உள்ளே போகுது, அதில் பி மோல்ஸ் கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா அன்ரியாக்டட் பி வந்து 1 - B இருக்கும். 1 - B mole/s இன்ட்டு இது வந்து அன்ரியாக்டட் ஏ. ஸோ அப்போ ஏவோட ஸ்பெசிஃபிக் வந்து 0.1 kJ/mol Kelvin சொல்லியிருக்காங்க. இன்ட்டு ஸோ இங்கேயும் வந்து ஏவும் வந்து 325 டிகிரி செல்சியஸ் வரை தான் ரைஸ் ஆகுது. ஸோ அப்போ இங்கே டெல்டா டி வந்து 325 - 25 கெல்வின், ஓகேவா? ஸோ ஹீட் அவுட்டை வந்து அக்கௌண்ட் பண்ணிட்டோம், ப்ளஸ் ஹீட் கன்சியூம்டு, இதுதான் வந்து ஹீட் ஆஃப் ரியாக்ஷன். நம்மளுக்கு இங்கே வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து ஒரு மோல் ஆஃப் ஏ வந்து பியை கன்வெர்ட் ஆகிறதுக்கு 30 kJ வந்து ஹீட் வந்து அப்சர்வ் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே பி மோல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஜென்ரேட் ஆகுது. ஸோ அப்போ பி இன்ட்டு 30 kJ/mol. ஸோ ப்ளஸ் ஸோ எனர்ஜி பேலன்ஸ் படி ஹீட் இன் வந்து நம்மளுக்கு ரெண்டு சோர்ஸில் வந்து ஹீட் இன் ஆகுது. ஒன்று வந்து அந்த ஃபீடு வந்து ஹையர் டெம்பரேச்சரில் வரதுனால, நம்ம ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சரில் வரதுனால அங்கே வந்து ஹீட் சோர்ஸ் வந்து வருது.
ப்ளஸ் நம்மளே வந்து ஒரு ஹீட் சோர்ஸ் கொடுக்குறோம், ஹீட் இன்புட் ரேட்டாக அது வந்து 17 கிலோவாட் சொல்லியிருக்காங்க. 1 கிலோவாட் இஸ் ஜூல்ஸ், 1 ஜூல் பர் செகண்ட். அண்ட் ஹீட் அவுட் வந்து பார்த்தோம்னா இந்த அன்ரியாக்டட் பி, சாரி அன்ரியாக்டட் ஏ அண்ட் ரியாக்டட் பி, இது வந்து நம்ம ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஹையர் டெம்பரேச்சர் 325 செல்சியஸ் வரனால, ஸோ அங்கே வந்து ஹீட் அவுட் வந்து பார்த்தோன்னா அதே எம்சிப் டெல்டாடி கான்செப்டில் வந்து பி இன்ட்டு 0.15 × 300 கெல்வின், அண்ட் அதே போல் அன்ரியாக்டட் பிக்கு வந்து ஒரு எனர்ஜி வேலஸ் போட்டோம். ப்ளஸ் ஹீட் கன்சியூம்டு அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லுமா, எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ வந்து 1 மோல் ஆஃப் பி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு 30 கிலோ ஜூல்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ இப்போ இங்கே வந்து பி மோல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, அப்போ வந்து பி இன்ட்டு 30 கிலோ ஜூல் பெர் மோல் வந்து கன்சியூம் ஆகும். ஸோ இது போல் இங்கே ஒன்று நான் சொல்ல வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே வந்து இந்த மாதிரி பேலன்ஸோ இல்லை எந்த ஒரு கேல்குலேஷனாக இருந்தாலும் எந்த அளவுக்கு நம்ம யூனிட்ஸை வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி யூனிட்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரியாத டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பி நம்மளுக்கு வந்து என்ன வேல்யூ தெரியாது. ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் இங்கே வந்து யூனிட் வந்து போடாதீங்க. இங்கே வந்து இப்போ யூனிட் போட்டோன்னா எல்லாமே வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ யூனிட் போடாமல் எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணிட்டு வரும்போது மிச்சம் இருக்க யூனிட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம க்வெஸ்சனில் கேட்ட யூனிட்டோட மேட்ச் ஆயிடுச்சுன்னா, ஸோ நம்மளுக்கு தெரியும் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ண வே வந்து கரெக்டாக இருக்குது இல்லை இல்லையா அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 1 × 0.1 × 425 − 25 வந்து 400, 400 × 0.1 வந்து 40. ஸோ சாரி 40. இங்கே வந்து டேர்ம்ஸ் இதெல்லாம் கேன்சல் ஆகும்னா கெல்வின் கெல்வின் கேன்சல் ஆகிடும், மோல்ஸ் அண்ட் மோல்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிலோ ஜூல்ஸ் பர் செகண்ட். ஸோ இங்கே வந்து 40 கிலோ ஜூல்ஸ் பர் செகண்ட் ப்ளஸ் நம்ம ஹீட் இன்புட் அது வந்து 17 கிலோ ஜூல்ஸ் பர் செகண்ட் ஈக்குவல் டு 325 − 25 வந்து 300 இன்ட்டு 0.15 போடும்போது 30 + 15 = 45 இன்ட்டு பி. அண்டு இங்கேயும் வந்து யூனிட்ஸ் வந்து கெல்வின் கெல்வின் கேன்சல் ஆகிடும், இது வந்து கிலோ ஜூல் பர் மோல் வந்து கிடைக்குது. ப்ளஸ் 1 − b 0.12 × 325 − 25 வந்து 300. ஸோ வந்து 30 அண்டு கெல்வின் கெல்வின் கேன்சல் ஆகிடும், வி ஆர் கெட்டிங் கிலோ ஜூல்ஸ் பர் மோல் ப்ளஸ் 30 b கிலோ ஜூல்ஸ் பர் மோல். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நமக்கு இருக்க ஒரு யூனிட் வந்து கிலோ ஜூல்ஸ் பர் செகண்டு. ஸோ ரெண்டுத்தையும் டேரெக்டாக சம் பண்ணும்போது 57 வேல்யூ கிடைக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் வந்து எல்லாமே கிலோ ஜூல் பர் மோல் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த பி இருக்க டேர்ம்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிப்போம். ஸோ இங்கே வந்து 45 ப்ளஸ் இங்கே ஒரு 30 b இருக்குது மைனஸ் ஒரு 30 b, இது டோட்டலாக வந்து கிலோ ஜூல்ஸ் பர் மோல். அப்புறம் இங்கே வந்து வேறு நியூமரிக் டேர்ம் இருக்குது, 1 × 30 = 30 கிலோ ஜூல்ஸ் பர் மோல். ஓகே, ஸோ இப்போ இது கொஞ்சம் இங்கே சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஸோ 45 + 30 − 30 வந்து வரும்போது வெறும் 45 b தான் இருக்கும். ஸோ இங்கே நம்மளுக்கு இருக்க வேல்யூ வந்து 57 கிலோ ஜூல்ஸ் பர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 45 b ப்ளஸ் 30 கிலோ ஜூல் பர் மோல். ஓகே, இதோட யூனிட் வந்து கிலோ ஜூல் பர் மோலு. பட் இந்த ரெண்டுத்தையும் வந்து இந்த சைட் கொண்டு வரணும், இங்கேயும் ஒரு மோல்ஸ் பர் செகண்ட் வந்து இடிக்குது. ஓகே, இந்த டேர்மில் இங்கே வந்து 30 b வரும்போது ஓகே இந்த டேர்ம் இருக்கு இல்லையா ப்ளஸ் 30 கிலோ ஜூல்ஸ் பர் மோல், இது வந்து எங்கேருந்து வந்து பார்த்தோன்னா இந்த 1 − b இன்ட்டு 30 கிலோ ஜூல் மோல் பர் மோல் இருக்குது. இதில் வந்து பி வந்து நமக்கு எவ்வளோன்னு தெரியாது, பட் இந்த 1 என்னென்னா 1 மோல் பர் செகண்ட் ஆஃப் ஏ என்ட்ரிங் த ஃபீடு.
ஸோ அப்போ அதுக்கு வந்து யூனிட் நம்ம அக்கௌண்ட் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது இது மோல்ஸ் பர் செகண்ட் மல்டிப்ளை பண்ணோன்னா கிலோ ஜூல் பர் செகண்ட்னு ஒரு யூனிட் கிடைக்கும். ஸோ இது இஸ் நாட் கிலோ ஜூல் பர் மோல், திஸ் கிலோ ஜூல் பர் செகண்ட்டு. ஸோ இப்போ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துன்னா 57 - 30 வந்து 27 கிலோ ஜூல்ஸ் பர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 45 பி இன் கிலோ ஜூல்ஸ் பர் மோல். ஓகே, இப்போ இங்கே வந்து ரெண்டு சைட்லேயும் நம்ம வந்து அந்த கிலோ ஜூல்ஸ் வந்து கேன்சல் பண்ணுவோம். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 27 / 45 அண்ட் இந்த மோல் இங்கே போகும்போது மோல்ஸ் பர் செகண்ட் அண்ட் 27 / 45 வந்து 9 டிவைட் பண்ணும்போது 3/5 விச் இஸ் 0.6 மோல்ஸ் பர் செகண்ட். ஸோ யூ கேன் சி இங்கே வந்து நம்மளுக்கு கேட்ட கொஷனில் வந்து மோல்ஸ் பர் செகண்ட் வந்துருக்கு. ஸோ இங்கே வந்து யூனிட் மேட்ச் ஆனதில் வீ கேன் என்ன சொல்கிறது அந்த எக்ஸாம் டைமில் வந்து நம்ம அரைவ் பண்ண ஆன்சர் வந்து கரெக்டாக இல்லையான்றது வந்து இந்த மாதிரி யூனிட்ஸ் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி வரும்போது நம்ம ஈஸியாக வந்து அதை ஜட்ஜ் பண்ண முடியும் நம்ம ஆன்சர் கரெக்டாக இல்லை தப்பாக இல்லை வந்து வேறு எங்கே வந்து சேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ த ஆன்சர் டு த கொஷன் இஸ் 0.6 மோல் பர் செகண்ட். ஓகே, இது போல் வேறு ஏதாவது கேட் ரிலேட்டாக கெமிக்கல் கொஷின் வந்து சால்வ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை கெமிக்கல் இன்ஜினியரிங்ல வேறு ஏதாவது டாபிக் டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ குவாலிட்டி இதை வந்து ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.